வணக்கம் நேயர்களே, இப்பொழுது எல்ஜி 12 இன்வெர்டர் மாடல். இந்த மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட்டாக சொல்லியிருப்பேன். இது எப்படி பைப்பு கனெக்ஷன், அதாவது இன்லெட் அவுட்லெட் பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிசர்ஸ் மற்றும் சக்சஷன் பைப் நெட்டு எப்படி போடுறது பாருங்கள். இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் டிசர்ஸ் மற்றும் சக்சன் லைன் வந்து இது வந்து இன்டோர்லேருந்து அவுட்டோர் பைப் கனெக்ஷனுக்கு வர நெட்டு தான். இப்போ வந்து நான் இதில் பண்ணுற காட்சி நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டப்ளான் டேப் சுற்றி கரெக்டாக வைத்து அட்ஜஸ்டபிள் வைத்து அதை டைட் பண்ணுற காட்சி உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்மார்ட் கொடுத்துருக்கேன். பட் இதில் பாருங்கள், கொஞ்சம் நழுவு நழு கேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அன்புணியர்களே. மற்றும் இதோட பார்த்தீங்கன்னா எரர் கோடிங் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஷார்ட்டாக நான் வந்து காட்டியிருப்பேன். பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எரர் கோடு, அது எப்படி லைட்டு பிளிங்க் ஆகுமா இல்லை என்ன ஏது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த யூனிட்ல இன்டோரில் இல்லை மேக்ஸிமம் அவுடோரில் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுடோர் செக்ஷன். நான் வந்து இப்போ இன்டோர்லேருந்து அவுடோருக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுடோரில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இதில் வந்து கேஸ் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது லீக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன். அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாம சோப்பு தண்ணி விடும் பொழுது நமக்கான லீக் தெரிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. பட் பியூரா பார்த்தோம்னா, கிளியரா தெளிவா பார்த்தோம்னா, நல்லாவே பார்த்தீங்கன்னா சோப்பு நுழையோட தண்ணி சோப்பு தண்ணி ஊட்டாவே நமக்கு வந்து அதுல பபிள்ஸ் வருதோ இல்லையோ. இது என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நம்ம பழைய மாரி பழைய சைக்கிள் பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சர் காத்து டயர் டியூப் கழட்டி தண்ணிக்குள்ள வச்சோம்னா பபிள்ஸ் வரும். அதே மித்தேடு தான் இந்த சோப்பு தண்ணி வைத்து நம்ம கேஸ் ஏதாவது லீக் ஆகுதா இல்லையா என்பதை தெளிவாக நம்ம இந்த வீடியோல நீங்க காண முடியும். பட் நான் ப்ராப்பரான டைட் வச்சிருந்ததுனால லீக் இல்லை. இல்லைன்னா அதுல வந்து கீழேயோ மேலேயோ நெட்டு கிராக் ஆனாலும் அதுல வாய்ப்பு இருக்கு. இது பாருங்க, நான் பழைய பைப்பு இது கொண்டு வந்ததா டேமேஜ் இல்லாம இப்படி அப்படின்னு சுத்தி தெளிவா எனக்கு தெரிந்தவாறு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்ஜி பாருங்க, கீழே இருந்து பைப்பு அதாவது ஃபின்ச் பண்ணாம அப்படியே பழச அப்படியே இது பண்ணி வாட்டர் லைன் பாருங்க கீழே விட்டு எவ்வளவு தெளிவா. இங்க வந்து பாருங்க தில்னஸ், எந்த ஒரு யூனிட் வந்து ஜில்னஸ் ஆயிருச்சு. அந்த தண்ணி தான் பாத்தீங்கன்னா இங்க இப்போ போயிட்டு இருக்கு. பைப்பு தண்ணீர் வாட்டர் லைன் கிளியரா இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஏசி வந்து இன்டோர் உள்ள ஓடிட்டு இருக்கு, உள்ள ப்ராப்பரான ஒரு கூலிங்கும் நல்லாவே ஜில்னஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ராப்பரா பண்ணி அந்த இடத்துல பாருங்க இன்டோர் இருந்து அவுடோர் போற பைப்பை ஒரு ஒயிட் டேப் போட்டு சுத்தி நீட்டா அருமையா வச்சாச்சு. இங்க இன்டோர் கிளியரா இருக்கு, சூப்பரா ஒன்றும் பிரச்சனை இல்லாம பக்காவை பாருங்க ஒயிட் டேப் சுத்தி அந்த மறைச்சு அதுக்கு தகுந்தால் போல கிளியரா பண்ணிச்சுனீர்கள். நம்மளுடைய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மற்றும் ஆன் பட்டனை கிளிக் பண்ண அன்பு நேயர்களே.